பேப்பருமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரியை பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலிவர்ஸ் ட்ராவல். இதை எழுதினவங்க ஜோனத்தான் ஷிஃப்ட். இது 1726 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கலிவர்ஸ் ட்ராவல் போக இதில் இன்னொரு ஹெட்டிங்கும் இருக்குது. இதில் மொத்தம் 4 பார்ட்ஸ் இருக்குது. இந்த கலிவர் அப்படின்றவரோட அப்பா வந்துட்டு ஒரு எஸ்டேட் வச்சிருக்கிறாரு. கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர். அதில் இவர் 3rd சைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு நிறைய சீ வாயேஜ் போகிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இவர் ஃபஸ்ட்டு ஒரு சர்ஜென்ட்டாகவும் அப்புறம் நிறைய ஷிப்புக்கு வந்து கேப்டனாகவும் இருந்திருக்காரு. இவர் போன சி வாயேஜில் இருந்து ஒரு 4 இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸை தான் இதில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் 4 பார்ட்ஸ் இருக்குது. இது வந்து 4th May 1699 to 13th April 1702 நடந்தது தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டு. கலிவர் வந்துட்டு மேக்ஸு, ஃபிசிக்ஸ் அப்படின்னு நிறைய படிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா, அவர் ஒரு லாங் சீ வாயேஜ் போகும்போது இதெல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக தான். கலிவர் லண்டனில் இருக்கும்போது மேரி அப்படின்றவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அவரோட பிஸ்னஸில் வந்து நிறைய லாஸ் ஆனதுனால மறுபடியும் ஒரு சீ வாயேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. சீ வாயேஜ் எதுக்கு போகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, புது புது மக்களை நம்ம பார்க்கலாம், நிறைய லாங்குவேஜ் வந்து கற்றுக்கலாம் அப்படின்றதுக்காகவும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு பிடிக்கும். அதனால தான் நிறைய சீ வாயேஜ் வந்து போகிறாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 1699 அவரோட ஃபர்ஸ்ட் சீ வாயேஜ் போகிறாரு. எங்கன்னா ஏஷியாவுக்கு. இப்போ ஒரு போகிற வழியிலேயே ஒரு பெரிய புயல் வந்துட்டு, ஸோ அவங்க கூட இருந்த ஒரு 12 மெம்பர்கிட்ட அந்த புயலால் அவங்க தண்ணியில் விழுந்து இறந்து போயிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஷிப்பில் இருந்த குட்டி குட்டி போட்டை வச்சு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. கலிவர் மட்டும் தண்ணியில் விழுந்துடுறாரு. அவருக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை. அவர் வேறு வழியே இல்லாமல் நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு 9 hours கண்டினியூஸாக நீச்சல் அடித்து எப்படியோ அவர் கரை வந்துடுறாரு. அவர் கரை வந்த இடம் வந்து ஒரு ஐலாண்ட். ரொம்ப டயர்டாக இருக்கும் இல்லையா, ரொம்ப நேரம் ஸ்விம் பண்ணனால அவர் அப்படியே அந்த இடத்துலேயே படுத்து தூங்கிடுறாரு. மார்னிங் அவர் எந்திரிச்சு பார்க்கும்போது அவரால் எழும்ப முடியல. என்னன்னு பார்த்தா, அவர் உடம்பு சுற்றி யாரோ தரையோட சேர்த்து கட்டியிருக்க மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவர் என்னாச்சுன்னு சொல்லி நிமிந்து பார்க்கும்போது அவரை சுற்றி ஃபுல்லாக 6 inches பீப்புள் நிற்கிறாங்க. அவங்க எல்லாரும் மனுஷங்க தான், ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்கிறாங்க. அவங்க பேர் தான் லில்லிபுட். ஸோ அந்த ஐலாண்டில் இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க எல்லாமே அவங்களோட சைஸில் இருக்க பவ் அண்ட் ஆரோ வச்சு இவரை வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களே குட்டியாக இருக்காங்க. ஸோ அந்த ஆரோ வந்து இவரை எதுவுமே செய்யலை. அப்புறம் இவர் வந்து அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இவங்களோட லாங்குவேஜ் அவருக்கு புரியல, அவரோட லாங்குவேஜ் இவங்களுக்கு புரியல. அப்புறம் இவர் எப்படி எப்படியோ ஆக்ஷனில் வந்து அவருக்கு ஃபுட்டும் ட்ரிங்க்ஸும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேஸ்கெட்டில் வந்து அவருக்கு மீட்டும் ப்ரெட்டும் எடுத்துகிட்டு வராங்க. அப்புறம் 2 பேரல்ஸில் வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அந்த ட்ரிங்க்ஸை வந்து இவர் குடிச்சதுக்கப்புறம் இவருக்கு ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி இருக்குது. அவர் அப்படியே தூங்கிடுறாரு. ஏன்னா அதில் வந்து ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டிருப்பாங்க. ஸோ அவர் தூங்கிடுறாரு. இந்த லில்லி புட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே மேஸ்லேயும் டிரான்ஸ்போர்ட்லேயும் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இவர் இங்கே வந்து கொஞ்சம் நேரத்துலேயே அவங்க வந்து ஒரு வண்டி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவன் ரொம்ப பெருசாக இருக்கான் இல்லையா. ஸோ அவனுக்கு ஏற்ற மாதிரி 24 வீல்ஸ் வச்சு, 1 dozen ஹார்ஸ் வச்சு ஒரு வண்டியை ரெடி பண்ணி இவனை எல்லாரும் சேர்ந்து தூக்கி அந்த வண்டியில் வச்சு ஒரு டெம்பிளுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. காலையில் ஆயிடுது. இவன் முழிச்சு பார்க்கும்போது இவனோட கால் வந்து அந்த டெம்பிளில் கட்டி வச்சிருக்காங்க. சுற்றி முற்றி பார்க்கும்போது அங்கே இருக்கிற எல்லா இடமும் பில்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. அந்த டைமில் தான் அங்கே இருக்கிற எம்பரர் வந்து கலிவரை பார்க்குறதுக்காக ஒரு ஹார்ஸில் வந்து வராரு. அவர் இவனை பார்த்ததும் அங்கே நிறைய கார்ட்ஸை வந்து அலர்ட் பண்ணி இவனை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த கார்ட்ஸ் எல்லாமே இவன்கிட்ட ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ண உடனே ஒரு 5 பேரை பிடிச்சி இவனோட பேக்கெட்டில் போட்டுட்டான். இன்னொருத்தங்களை பிடிச்சி நான் இவங்களை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் த்ரெட்டன் பண்ணுறான். ஆனால் சாப்பிடலை, சும்மா த்ரெட்டன் மட்டும் பண்ணோடனே அப்புறம் அவங்க எல்லாத்தையுமே அந்த 5 பேர் இந்த கையில் பிடிச்சி வச்சுருந்தான் இல்லையா, அவங்க எல்லாரையுமே அவன் ரிலீஸ் பண்ணிடுறான். அப்புறம் இந்த லில்லி புட்டுக்கு இவன் மேலே ஒரு நம்பிக்கை வந்துட்டு அப்புறம் இவங்க 2 பேருமே க்ளோஸ் ஆகிறாங்க. நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. இந்த கலிவரும் சரி அந்த எம்பரரும் சரி நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த எம்பரர் வந்து கலிவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, எங்களுக்கும் பக்கத்தில் இருக்க ஐலாண்டுக்கும் அடிக்கடி சண்டை வரும். ஸோ அந்த சண்டை அப்போ நீங்கள் எங்களுக்காக வாரில் எங்கள் பக்கம் நீங்கள் நின்று எங்களுக்காக ஃபைட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கலிவரும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிடுவோம். அப்புறம் அந்த லில்லி புட்டில் ஜாப்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன டெஸ்ட்லாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றிலாம் சொல்கிறாங்க. ஒரு ரோப் மேலே நடந்து அவங்களோட டேலண்ட்லாம் காட்டணும், அதுக்கப்புறம் கலர் ரிபன்ஸ்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி செவரல் ரூல்ஸ் வச்சு தான், கேம்ஸ் மாதிரி வச்சு தான் நாங்கள் வந்து ஜாப்லாம் அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்க டைமில் ஒரு லில்லி புட் வந்து இது ஷீஷோரில் கிடந்துச்சு அப்படின்னு ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா, கலிவரோட தொப்பி. அது இப்போ தான் கரை வந்து சேர்ந்துருக்கு. அவரோட தொப்பி தான் அப்படின்னு சொல்லி அதை அவர் வாங்கிக்கிறாரு. இப்போ கலிவர் வந்து இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து 3 டிமாண்ட்ஸ் வந்து வைக்கிறாரு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்பரர் சொல்கிறாரு. அது என்ன 3 டிமாண்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 வந்து நீங்கள் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னா என்னோட பெர்மிஷன் இல்லாமல் போகக்கூடாது அப்படின்றது. செகண்ட் 1 வந்து இங்கே வார் நடக்கும்போது நீங்கள் எங்கள் சைடு நிற்கணும், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது. 3rd வந்து இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது வேலை நடந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இந்த 3 கலிவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ கலிவர் வந்து
வந்து லில்லிபுட் கேப்டனை பார்க்குறதுக்காக போகிறாரு. அங்கே தான் இவருக்கு ரெட் ட்ரெஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஃப்ரெண்ட் ஆகிறாரு. அந்த ரெட் ட்ரெஸ் அப்படின்றவர் வந்து இவர்கிட்ட அங்கே நடக்கிற விஷயங்களை பற்றி சொல்கிறாரு. இங்கே வந்து பாலிட்டிக்ஸ்க்கும் ரிலீஜியனுக்கும் இடையில நிறைய ப்ராப்ளம் வந்து வந்துட்டு இருக்கும். ரெண்டு கைண்ட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, ஒன்று வந்து ட்ரமாக்சன், இன்னொன்று ஸ்லாமாக்சன். இந்த ட்ரமாக்சன் அப்படின்றவங்க வந்து ஹை கிளாஸ் பீப்புள் அப்படின்னும், ஸ்லாமாக்சன்றவங்க லோ கிளாஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எம்பரர் எப்போவுமே லோ கிளாஸ் பீப்புளுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே ரொம்ப வருஷமாக ஒரு கான்செப்ட் வந்து நடந்துட்டு இருக்காது. என்ன அப்படின்னா, ஒரு பெரிய சைஸ் எக் இருக்கும், அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான கான்செப்ட். அதில் வந்து ட்ரூ பிலீவர்ஸ், உண்மையானவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எந்த பக்கம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், எக்குக்கு வந்து ஒரு சைடு சின்னதாக இருக்கும் ஒரு சைடு பெருசாக இருக்கும் இல்லையா, ஸோ அதில் எந்த சைடு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த சைடு வந்து பிரேக் பண்ணுவாங்க. ஆனால் ட்ரெடிஷ்னல் பீப்புள் வந்து காலங்காலமாக எந்த சைடு பிக்காக இருக்கோ அந்த சைடில் தான் அவங்க பிரேக் பண்ணுவாங்க. இந்த எம்பரர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, கண்டிப்பாக ஸ்மால் சைடு தான் அதை வந்து பிரேக் பண்ணணும். ஒருவேளை பிக் சைடு அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, அப்புறம் அந்த டவுனை விட்டு அனுப்பி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி டவுனை விட்டு அனுப்பி வைக்கிற பீப்புள் எல்லாருமே பக்கத்தில் இருக்க ஐலாண்டில் பிலிஃபஸ்கோ அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது, அங்கே தான் போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிலிஃபஸ்கோக்கும் லில்லிபுட்டுக்கும் தான் எப்போவுமே வார் நடக்கும். கலிவர் வந்து முடிவு பண்ணிடுறாரு, எப்போ வார் வந்தாலும் இவங்க பக்கம் தான் நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வாரும் வருது. அப்போ கலிவர் வந்து அந்த வாரை வின் பண்ணிடுறாரு. ஏன்னா அவங்க எல்லாருமே குட்டியாக இருப்பாங்க, ஸோ கலிவர் ரொம்ப பெரிய ஆளுன்றனால அவங்களோட போட்ஸ் எல்லாம் இவனுக்கு ஏதோ டாய் மாதிரி தானே, ஸோ எல்லாத்தையுமே இவன் இங்கே கொண்டு வந்துடுறான். ஸோ எல்லா போட்டையும் எடுத்துகிட்டு வந்து இவன் வாரில் வின் பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக அந்த எம்பரர் வந்து இவனுக்கு ஒரு ஹையஸ்ட் ஹானர் அவார்டை வந்து கொடுக்குறாரு. அப்புறம் அவரோட பிளானை பற்றி சொல்கிறாரு. என்னோட பிளானே அந்த ஐலாண்டில் இருக்க எல்லா மக்களையும் கொண்டுட்டு அந்த ஐலாண்டை நம்ம வாங்கிக்கணும் அப்படின்றது தான் அப்படின்னு சொல்லும்போது கலிவருக்கு வந்து அது பிடிக்கல. என்னதான் வாரில் வின் பண்ணுறது ஓகேவாக இருந்தாலும் அந்த மக்கள் எல்லாரையும் கொள்வது எந்த விதத்துலையும் நல்லதில்லை அப்படின்னு சொல்லி இவர் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு. ஸோ அப்போவே அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிக்குது. அப்புறம் ஒரு 3 weeks கழிச்சு சில்லிபுட்டில் இருக்கிற அந்த குயினோட வீடு வந்து எரிஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த டைமில் கலிவர் வந்து யூரினேட் பண்ணி அந்த வீட்டை வந்து சேவ் பண்ணுறாரு. என்ன தான் அவர் அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பண்ணாலும் குயினுக்கு வந்து யூரினேட் பண்ணியில் அவன் ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கோவம் வருது. அவனை வந்து எப்படியா பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கலிவருக்கு வந்து தெரிய வருது, இங்கே இருக்கிற பீப்புள் எல்லாருக்குமே ஒரு ஐசைட் ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க பொருளை மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்றது தெரியுது. அப்புறம் அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே எல்லோரும் எழுதுகிற மாதிரி நார்மலாக லெஃப்ட் டு ரைட் எழுத மாட்டுறாங்க, டயக்னல் ஃபார்மில் தான் எழுதுறாங்க. அப்புறம் இன்னும் செவரல் ரூல்ஸ் வந்து அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அங்கே இருக்க சின்ன பிள்ளைங்க எல்லாத்தையுமே நர்சரி ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே அவங்கள சேர்த்ததுக்கப்புறமா வருஷத்துக்கு 2 முறை மட்டும்தான் அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு, அப்படி பார்க்கும்போது எந்தவித கிஃப்ட்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கேர்ள் சைல்டு கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்கிறாங்க, ஆனால் படித்து முடித்ததுக்கப்புறம் அவங்க ஒரு நல்ல ஒய்ஃப் மெட்டீரியலாக தான் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு நாள் எம்பரர் வந்து கலிவரை அவர் வீட்டுக்கு டின்னருக்கு கூப்பிட்றாரு. அந்த டைமில் கலிவரை பிடிக்காத ஒருத்தர் வந்து எம்பரர் கிட்ட நல்லா சொல்லி கொடுக்குறாரு, நீங்கள் இப்படி இவனுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவன் ஒரு நாள் நம்ம ஐலாண்ட் ஃபுல்லத்தையுமே சாப்பிட்ருவான், அதுக்காக அவனுக்கு இப்படி நம்ம சாப்பாடு போட்டுட்ருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை ஏற்றி விடுறாரு. அது மட்டும் இல்லாமல் குயினும் வந்து அந்த யூரினேட் பண்ண விஷயத்தில் கொஞ்சம் கோவமாக இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட அங்கே இருக்க கவுன்சில் கிட்டே எல்லாருக்கிட்டையுமே இவன் வந்து இந்த ஐலாண்டுக்கு எதிராக ஏதோ பிளான் பண்ணுறான், நம்ம எல்லாரையும் அழிக்க போகிறான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ எல்லாருமே கோவத்தில் இவனை வந்து பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரெட்ரஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஆல்ரெடி இவருக்கு ஃப்ரெண்டாக இருந்தார் இல்லையா, அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு எம்பரர் கிட்ட போய் சொல்கிறாரு, நீங்கள் பனிஷ் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்மால் பனிஷ்மெண்ட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவங்க இந்த பிளான் பண்ணிகிட்ருக்க நேரத்தில் கலிவர் வந்து அந்த பக்கத்து ஐலாண்டுக்கு போயிட்டார். ஸோ இவனை பனிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பக்கத்து ஐலாண்டுக்கு இவங்க செய்தி அனுப்புகிறாங்க, அவனை நாங்கள் பனிஷ் பண்ணணும் ஸோ திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லிட்டாங்க இவங்க ஆல்ரெடி அவர் கிளம்பிட்டாரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவர் இங்கிலாந்துக்கு வந்து ட்ராவல் ஆகி இப்போ வீட்டுக்கு போய் சேர்ந்துருவார். அங்கே போய் எல்லாருக்கிட்டே இங்கே நடந்ததை பற்றி சொல்லும்போது யாருமே நம்ப மாட்டாங்க. இவர் ஒரு பாக்கெட்டில் இருந்து குட்டி குட்டி திங்ஸ் எடுத்து காட்டி, பார்த்தீங்களா இந்த மாதிரி இதெல்லாம் மனுஷங்க யூஸ் பண்ணதான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இதோட பார்ட் 1 வந்து முடியுது. பார்ட் 2 எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, லில்லிபுட் வாயேஜுக்கு அப்புறமா ஒரு கேப் எடுத்துகிட்டு கலிவர் மறுபடியும் ஒரு ட்ராவல் போகிறாரு. 20th June 1702 இருந்து 3rd June 1707 வரைக்கும் நடந்தது தான் இந்த பார்ட் 2. இதில் அட்வென்ச்சர் அப்படின்ற ஒரு ஷிப்பை எடுத்துகிட்டு அமெரிக்கா பக்கத்தில் இவர் வந்து ட்ராவல் போகிறாரு. போகும்போது இடையில கேப்டன் வந்து கொஞ்சம் பேரை அனுப்பி கொஞ்சம் ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்துகிட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐலாண்டில் அனுப்பி வைக்கிறாரு. அந்த இடத்துக்கு கலிவரும் போகிறாரு. இப்போ கலிவர் திரும்பி வந்து பார்க்கும்போது எல்லாருமே ஓடிட்டுருக்காங்க. ஒரு பெரிய கிரியேச்சர், ரொம்ப பெருசாக ஒரு மனுஷன் வந்து இவங்க எல்லாரையும் துரத்திட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே எல்லோரும் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கலிவர் மட்டும் தனியாக ஒரு ஐலாண்டில் மாட்டிக்கிட்டார். இடத்துல புல் எல்லாமே ஒரு 20 அடியில் இருக்குது. அதே மாதிரி சோளம்லாம் விளைஞ்சிருக்கும் இல்லையா, அந்த கான் எல்லாமே 40 feet இருக்கான். ஸோ எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய திங்ஸாக இருக்குது. இங்கே இருக்கிற மனுஷங்க கூட 72 feet ஹைட்டில் இருக்காங்க.
இருக்காங்க. அதில் ஒருத்தன் வந்து இவனை பிடிச்சிட்டு போய் அவனோட மாஸ்டர் கிட்ட கொடுக்குறாரு. லில்லிபுட்டில் கலிவர் வந்து அந்த மக்களை பார்த்து எப்படி வியந்தாரோ அதே மாதிரி தான் இந்த மக்களுக்கு கலிவரை பார்க்கும்போது இருக்கும். அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோடனே அந்த மாஸ்டர் வீட்டில் அவரோட ஒய்ஃப் சில்ட்ரன் எல்லாரும் இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் அவர் காமிக்கிறாரு. ஸோ எல்லாரும் இவர் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு இவர் ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியல. அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அப்பா அம்மா, அப்புறம் அவங்களுக்கு மூணு பிள்ளைங்க இருக்காங்க, அப்புறம் ஒரு கிராண்ட் மதர் இருக்காங்க. ஸோ இப்போ கலிவர் அவங்க வீட்டுக்கு வந்ததுனால அவருக்காக ஒரு குட்டி வீடு மாதிரி அவங்க ரெடி பண்ணி அதில் கலிவருக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. இவர் ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு. ஸோ தூங்கணும்னு சொல்லி அவங்க யூஸ் பண்ணுற அந்த கர்ச்சீஃபை ஒரு பெட்ஷீட் மாதிரி ரெடி பண்ணி அவரை தூங்க வைக்கிறாங்க. அவர் அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ரெண்டு ரேட் அங்கே வருது. அங்கே எல்லாமே மான்ஸ்டர் மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த ரேட்டும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதை பார்த்தோன்னே இவர் பயந்து முழிச்சிடுறாரு. முழிச்சிட்டு அவங்கள அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது ஒரு ரேட்டை வந்து கில் பண்ணிடுறாரு. இன்னொரு ரேட் அதை பார்த்து பயந்து ஓடி போயிடுது. இப்போ அவர் இருக்கிற வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, அவள் தான் அவங்களோட லாங்குவேஜை வந்து இவருக்கு கற்றுக் கொடுக்குறா. அவளுக்கு 9 இயர்ஸ் ஓல்டு. அந்த பொண்ணும் இந்த கலிவரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்போது கலிவரை வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி இவங்க வீட்டில் எல்லாருமே பார்த்துக்கிறாங்க. டாலுக்குள்ளே கேஸ்டில் அவங்களுக்கு கொடுத்து அந்த வீட்டுக்குள்ளே அவன் வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த ஊர் ஃபுல்லாக நியூஸ் பரவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன மனுஷன் வந்து இவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் பார்க்க வராங்க. இந்த ஃபார்மரோட பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ இதை ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணு, இவனை வந்து எல்லாருக்கும் ஷோகேஸ் பண்ணி நீ நல்லா ஏர்ன் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே அவனும் நிறைய மார்க்கெட்லாம் கூட்டிகிட்டு போய் இவரை வச்சு நல்லா ஏர்ன் பண்ணிட்டுருக்கான். ஸோ இந்த விஷயம் அந்த நாட்டில் உள்ள குயினுக்கு தெரிய வருது. ஸோ அவங்க 1000 பீஸ் ஆஃப் கோல்டு கொடுத்து கலிவரை வந்து அவங்க கிட்டேருந்து வாங்கிறாங்க. அந்த கிங்டம்லேயே இவனுக்கு தேவையான எல்லா வசதியும் செய்கிறாங்க. ட்ராவல் பண்ணுறதுக்கு கிளாத்து எல்லாமே ரெடி பண்ணி அவனை அங்கே வச்சுக்கிறாங்க. இப்போ கலிவருக்கு வந்து சீ வாயேஜ் போகணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ அதை சொல்லும்போது அவங்க எல்லாரும் அங்கேயே ஒரு கடல் மாதிரி செட் பண்ணி அவருக்கு வந்து இப்போ ஒரு குட்டி போட் கொடுத்தா போதும் தானே, எல்லாமே டாய்ஸ்குள்ள மாதிரி தானே அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அங்கேயே ஒரு கடல் மாதிரி ரெடி பண்ணி அவரை வந்து சீ வாயேஜ் போக வைக்கிறாங்க. ஸோ அவர் அதை போகிறதெல்லாம் இவங்க எல்லாருமே ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் திடீர்னு ஒரு ஃப்ராக் வந்து அவரோட போட்டில் ஏறிட்டு இவர் ரொம்ப பயந்துடுறாரு. ஏன்னா அந்த ஃப்ராக் வந்து பெருசாக இருக்கும். ஸோ இவர் பயந்த உடனே அப்புறம் இவங்க எல்லாரும் அதை பார்த்து இவரை வந்து ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. இன்னொரு டைம் ஒரு மங்கி வந்து இவரை அதே மாதிரி இவரோட ட்ராவல் பேக்கோடு தூக்கிட்டு போயிடுது. ஸோ அந்த டைமே இவங்க பார்த்து அவரை வந்து ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. அப்புறம் இவங்க ஒரு ஆர்டர் போட்டுறாங்க, இனிமேல் மங்கீஸே இங்கே வரக்கூடாது, அப்படி வந்துச்சுன்னா அந்த மங்கீஸ் எல்லாத்தையும் கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாங்க. இப்போ கலிவரும் கிங்கும் பேசிகிட்டு இருக்கும்போது கிங்குக்கு வந்து மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி கலிவருக்கு தெரிய வருது. ஸோ அவருக்காக பியானோ ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவர் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த பியானோவோட கீஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கிறால இவரால் ப்ரெஸ் பண்ண முடியல. ஸோ இவர் அங்கேயும் இங்கேயும் வேகமாக ஓடுறாரு, அதுவே ஒரு மியூசிக்கை வந்து மேக் பண்ணுது. ஸோ இவங்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கிங்கும் கலிவரும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறாங்க பாலிட்டிக்ஸ் பற்றிலாம் பேசும்போது. கிங்குக்கும் அந்த இங்கிலாண்டோட பாலிட்டிக்ஸ் எல்லாம் நினச்சா ஒரு ஃபன்னி திங் மாதிரி தான் இருக்குது. அப்போ இவர் சொல்கிறாரு, எங்கள் நாட்டில் வந்து நாங்கள் கன் பவுடர் அப்படின்ற ஒன்றை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அது கலிவருக்கு பிடிக்கல, ஏன்னா இது வந்து கெட்ட விஷயம் தான் அப்படின்னு சொல்லி இதை பற்றி என்கிட்ட இதுக்கு மேலே பேசாதீங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் இங்கே இருந்திருக்காரு. அவருக்கு வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. ஆனால் இவங்க எல்லோரும் அவங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டனால இவங்களுக்கு விட்டு போக மனசே இல்லை. ஆனால் ஆக்சிடென்டலாக ட்ராவல் பேக்கில் இருக்கும்போது ஒரு ஜெயண்ட் ஈகிள் வந்து இவர் அந்த பேக்கோடு தூக்கிட்டு போய் கடலில் கொண்டு போட்டுரும். அங்கே வந்த ஒரு ஷிப்பில் இருந்து இவர் ஹெல்ப் கேட்டு அந்த கேப்டன் மூலமா இவர் வந்து இங்கிலாந்துக்கு போய் அவர் வீட்டுக்கு போயிடுவார். இதோட பார்ட் 2 வந்து முடியுது. பார்ட் 3ல 5th August 1706 16th April 1710 வரைக்கும் நடக்குது. அவர் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் லீவ் எடுக்கிறாரு ஃப்ரீ ஆகிட்டு. அதுக்கப்புறம் கலிவரை வந்து அவரோட கேப்டன் மறுபடியும் ஒரு சீ வாயேஜ் போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவர் சரி ஓகேன்னு கிளம்பி போயாச்சு. 3 டேஸ் இவங்க வந்து அப்படி ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. திடீர்னு பைரட்ஸ் வந்து இவங்க போட்டை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் கலிவர் வந்து அவங்க கேப்டன் கிட்டே ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிடுறாரு. ஸோ அந்த கேப்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சின்ன போட் எடுத்து அதில் கலிவரை போட்டு ஒரு 5 டேஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அதில் போட்டு நீ மட்டும் இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாரும் அந்த ஷிப்பை எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ ஒரு 5 நாள் இவர் அப்படியே தண்ணிக்குள்ளேயே ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறார். 5 நாள் முடிஞ்சதும் ஒரு ஐலாண்டை வந்து ரீச் பண்ணிடுறாரு. அந்த ஐலாண்டில் போய் அது பாட்டுக்கு படுத்து தூங்கிடுறாரு. காலையில் முழிச்சு பார்க்கும்போது இவருக்கு ஏதோ அந்த கிளவுட்ஸ் எல்லாம் இவர் பக்கத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்புறம் அவங்க கொஞ்சம் மக்களை பார்க்குறாரு. அந்த மக்கள் எல்லாருமே அவங்களோட தலை எல்லாமே ஒன்று லெஃப்ட் சைட் இல்லைன்னா ரைட் சைட் சரிஞ்ச மாதிரி இருக்குது. அவங்க எல்லாருமே மேத்ஸில் அஸ்ட்ரானமியில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்கன்னு அதை வந்து லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது இல்லை அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் அவங்களோட ட்ரெஸ் எதையுமே அவங்க ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணி போடலை. அவங்க என்ன பேசுகிறாங்கன்றத கொஞ்ச நேரத்தில் அவங்களே மறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே இருக்க ஹை அத்தாரிட்டி வந்து கலிவருக்கு இந்த லாங்குவேஜை டீச் பண்ணுறதுக்காக ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அவரும் அந்த லாங்குவேஜை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இவர் அங்கங்கே சுற்றி பார்க்கும்போது அங்கே இருக்கிற வீடு எதுவுமே ப்ராப்பராக பில்ட் பண்ணாமல் எல்லாமே அறகுறையாக இருக்குது. அப்புறம் அங்கே இருக்க ஒய்ஃப் எல்லாருமே ஹஸ்பண்டை வந்து சீட் பண்ணிவிட்டு பால்னி பார்பி அப்படின்ற ஒரு ஐலாண்டுக்கு போயிடுவாங்க.
வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த பால்னி பார்பி அப்படின்றது அது ஒரு அண்டர் ஐலாண்ட், அதாவது இது வந்து இப்போ ஃப்ளோட்டிங் ஐலாண்டாக இருக்குது. இவர் இப்போ இருக்கிறது வந்து ஃப்ளோட்டிங் ஐலாண்ட், அதனால தான் அவருக்கு வந்து அந்த மேகங்கள் எல்லாம் இவருக்கு பக்கத்தில் இருந்த மாதிரி தெரியுது. கிங் வந்து இவர்கிட்ட நிறைய ஷேர் பண்ணுறாரு, இவரும் அவர்கிட்ட நிறைய ஷேர் பண்ணுறாரு. அப்புறம் இவருக்கு அங்கே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது, அதனால் இவர் வந்து நான் பால்னி பார்பி ஐலாண்டுக்கு போட்டா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அவரோட பெர்மிஷனோட அங்கே போகிறாரு. அங்கே ஒரு மேனை மீட் பண்ணுறாரு. அவரோட வீடு வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்குது, உங்கள் வீடு மட்டும் எப்படி ப்ராப்பராக இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு 44 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் எல்லோரும் இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த ஐலாண்டுக்கு எல்லோரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னமும் இங்கே நிறைய ஸ்டூப்பிடான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னும் சயின்டிஸ்ட் எல்லோரும் 8 இயர்ஸாக குக்கும்பர்லேருந்து சன்லைட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன், ஐஸ்லேருந்து கன் பவுடர் பண்ணுறேன், இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே ஃபார்முலாவெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி ஸ்டூடெண்ட்டை சாப்பிட சொல்லி இப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மெமரி பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டூப்பிடான விஷயம்லாம் இங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ இவர் மறுபடியும் சவுத் வெஸ்ட் ஐலாண்ட்னு இன்னொரு ஐலாண்டுக்கு போகிறாரு. அங்கே போனால் அங்கே நிறைய மெஜிஷியன் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மெஜிஷியன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இறந்தவங்களோட ஸ்பிரிட்டை வந்து திருப்பி கூட்டிகிட்டு வந்து இவங்களுக்கு அவங்களால ஏதாவது வேலை ஆக வேண்டியது இருந்துச்சுன்னா அதெல்லாம் அவங்கள வச்சு வாங்கிட்டு திருப்பி அவங்கள அனுப்பி விட்டுருவாங்க. இந்த மாதிரி கலிவர் அங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு யாரோட ஸ்பிரிட்டையாவது வர வைக்கணுமா சொல்லுங்கள், நாங்கள் வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கலிவர் வந்து அலெக்சாண்டரோட ஸ்பிரிட்டை வர வைக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் முடியாது, வேற யாராவது சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர் வந்து ஜூலியஸ் சீசர், ஹோமர், அரிஸ்டாட்டில் இவங்க எல்லாரையும் கேட்குறாங்க. அவங்களோட ஸ்பிரிட்டை வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவங்க கூடலாம் இவர் ஒரு நல்ல கான்வர்சேஷன் வச்சுக்கிறாரு. அப்புறம் நியோமேனை கூட்டிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கும் அவங்க ஓகே சொல்லிடுறாங்க. அவரோட ஸ்பிரிட் வந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட இவர் சொல்றாரு, நீங்க இருந்த டைம்ல இருந்த மாதிரி இப்போ இங்கிலாந்து இல்லை, மக்கள் எல்லாமே ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டாங்க, கல்ச்சர் எல்லாம் மாறிட்டு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் கான்வர்சேஷன் வச்சுக்கிறாரு. அப்புறம் இவர் நான் ஜப்பான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் ஜப்பான் போறதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துலயும் நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடக்குது. என்ன அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே கிங்கு கிட்ட போகும்போது அப்படியே கிரால் பண்ணி போய் தரையை வந்து லிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதே மாதிரி கலிவரும் பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் அங்க பிறக்கிற ஒவ்வொரு சில்ட்ரனுக்கும் ஃபோர்ஹெட்ல ஒரு ரெட் கலர் டாட் மாதிரி இருக்கு. அப்புறம் அங்க இருக்க மக்கள் எல்லாருமே 80 இயர்ஸ் வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் அவங்க வந்து அந்த நோயால் சஃபர் ஆகிறாங்க அப்படின்றதையும் இவருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் இவர் அந்த கிங்கு கிட்ட தயவு செஞ்சு நான் ஜப்பான் போகணும், எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மட்டும் தாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவர் அந்த லெட்டரோட சேர்த்து 444 கோல்டும் ஒரு ரெட் டைமண்ட்டும் கொடுத்து இதை போய் அந்த கிங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் ஜப்பானுக்கு போகிறதுக்கு ஒரு சீக்ரெட் வழி இருக்குது, அது வழியை அவங்கள அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்கலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் ஒரு டச் மேன் கிடையாது அப்படின்னு சொல்லி கலிவரை வந்து எல்லாரும் சேர்ந்து அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் ரெக்கமெண்டேஷன் லெட்டரை காட்டினோடனே அலோவ் பண்ணுறாங்க. அப்புறம் அங்கே இருக்க கிங்கை பார்த்துட்டு இவர் மறுபடியும் இங்கிலாந்துக்கு ரிட்டர்ன் ஆயிடுறாரு. இதோட Part 3 வந்து முடிஞ்சுட்டு Part 4 வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் இவர் மறுபடியும் ஒரு சீ வாயேஜ் போகிறாரு. ஆனால் இந்த டைம் இவர் தான் கேப்டனாக இருக்கிறாரு. இவருக்கு கீழே ஒரு குரூப்பை ரெடி பண்ணிவிட்டு இவர் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு. இப்போ அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இருந்தாலும் ஒரு ஃபேமிலியை விட்டுட்டு மறுபடியும் சீ வாயேஜ் போகிறாரு. ஸோ இது எப்போ நடக்குது அப்படின்னா 7th September 1710 to 5th December 1715 வரைக்கும் நடக்குது. இவர் அந்த சீ வாயேஜ் போயிட்டுருக்கும்போது இப்போ அவருக்கு வேறு யாராலையும் பிரச்சனை வரல, அவர் கூட இருந்தவங்களே இவரை வந்து ஏமாத்திட்டாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஷிப்பை ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டு இவரை தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இவர் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ஐலாண்டை ரீச் பண்ணிட்டாரு. அந்த ஐலாண்டில் ரொம்ப வித்தியாசமான ஒரு கிரியேச்சரை பார்க்குறாரு. அவங்க வந்து ஹியூமன் மாதிரியும் இருக்காங்க ஆனால் நேக்கடாக இருக்காங்க, உடம்பு ஃபுல்லாக ஹேராக இருக்குது. ஸோ அவங்க வந்து கேட்டல் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்து அவங்கள பார்த்து அனிமல் லைக் ஹியூமன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவங்கள வந்து அந்த இடத்துல யாஹூஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். ஸோ ஒரு 40 யாஹூஸ் வந்து இவரை வந்து கவர் பண்ணிவிட்டு இவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அந்த டைமில் ஒரு கிரே கலர் ஹார்ஸ் ஒன்று வேகமாக வருது. அந்த ஹார்ஸை பார்த்த உடனே இவங்க எல்லாரும் அப்படியே பின்வாங்குறாங்க. இந்த ஹார்ஸ் வந்து அந்த யாஹூஸை பார்த்து ஏதோ சொன்ன உடனே அந்த யாஹூஸ் எல்லாமே அங்கேருந்து போயிடுச்சான். இப்போ இந்த ஹார்ஸ் வந்து இவர்கிட்ட நீங்கள் என்னோட வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகுது. இவருக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது அந்த ஹார்ஸ் பேசுறது பார்த்து. அப்புறம் இவர் நினைக்கிறாரு ஒருவேளை இந்த ஹார்ஸ் வந்து அவரோட மாஸ்டர் வீட்டுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது போல அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த ஹார்ஸ் தான் மாஸ்டர் அப்படின்றது. அப்போது இந்த ஊரில் ஹார்ஸ் எல்லாம் தான் மாஸ்டர்ஸாக இருக்கும், மனுஷங்க மாதிரி இருக்கவங்க தான் ஸ்லேவ் மாதிரி இங்கே இருக்காங்க அப்படின்றது தெரிய வரும். வந்து கலிவரை ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுவார், நல்லா பார்த்துப்பாரு. இவர் ஒரு 3 மந்த்ஸ் அங்கே ஸ்டே பண்ணியிருப்பார். அவரோட லாங்குவேஜை கற்றுக்கணும்னு நினைப்பாரு, ஆனால் ரொம்ப சீக்கிரம் கற்றுக்க முடியாது. ஆனால் போகிறதுக்குள்ளே இவர் வந்து ஓரளவு கற்றுக்குவார். கலிவரை பார்த்து அவங்க யாஹூஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஹார்ஸ் கூப்பிடும். ஆனால் இவருக்கு வந்து அந்த பேர் எனக்கு பிடிக்கல, அப்படி கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுவார். அப்புறம் இங்கிலாண்டை பற்றி கலிவர் சொல்லும்போது அந்த நாங்கள் தான் ஹார்ஸை வந்து ஸ்லேவ் மாதிரி வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லும்போது அது நம்பாது, ஆனால் அதான் உண்மை, நாங்கள் யங் ஏஜ்லேருந்தே அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கிலாண்டில்லாம் பாலிடிக்ஸ் அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாமே
கரப்டடாக தான் இருப்பாங்க, டாக்டர்ஸ் வந்து ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. இந்த இதுவரைக்கும் போன 4 வாயேஜ்லேயுமே அவருக்கு இது தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேச மாட்டாங்க, ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான வேர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, யாரையும் தேவையில்லாமல் பனிஷ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். அவங்க ஆல்மோஸ்ட் 75 வரைக்கும் வாழ்கிறாங்க. அப்படி யாராவது ஒரு வேளை இறந்து போயிட்டாலும் ஓகே நம்ம இதிலிருந்து கடந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லி அதோட டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் இருக்கிறனால இவருக்கு இதை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இவர் மறுபடியும் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது ஒரு ஷிப் வந்து அவருக்கு கிடைக்குது. அந்த ஷிப்பில் ஏறி இவர் வந்து ஊருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டார். அந்த கேப்டன் வந்து எவ்வளோ இவர்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, ஆனால் இவருக்கு வந்து பேசவே பிடிக்கல. ஏன்னா இவ்வளோ நாள் ஹார்ஸ் கூட இருந்ததுனால அவருக்கு ஹார்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, மனுஷங்க கிட்ட பேச பிடிக்கல. இவர் இப்போ வீட்டுக்கு ரீச் ஆன உடனேயே ஒரு 2 ஹார்ஸ் வாங்கி அதுக்கிட்ட டெய்லி 4 பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த மெமரிஸோடையே இந்த கதையை வந்து முடிக்கிறாரு. ஸோ இதுதான் கலிவர்ஸ் ட்ராவல்ஸோட சம்மரி. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வீடியோ போகலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.